வாங்க. ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருங்க. த ஸ்டிச் ஃபேஷன் அகாடமி வந்து நான் நகலூர் டாக்ல பார்த்தேன். நீங்கள் எப்போ வேணால் வாங்க, ரொம்ப பிரச்சனை வாங்க. முக்கியமான பெரிய அட்வான்டேஜ் வந்து அதோட ஃப்ளெக்சிபிள் டைமிங். பிகாஸ் என்னமே எல்லாருமே ரொம்ப குவாலிஃபைடாக இருக்காங்க. டீச்சர்ஸ்க்கும் சரி எனக்கும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் வில் கிவ் 20% ஆஃபர். ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தி ஸ்டிச்சின் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, தி ஸ்டிச் உருவான விதம் என்ன? யா, ஸோ பேசிக்காக நான் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு, ஒர்க் எங்கேயும் போகல. ஸோ மேரேஜ் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துச்சு. ஸோ அந்த அதுக்கப்புறம் அந்த எனக்கு ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. ஸோ அதை எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கு பேசிக்காக ஃபேஷன் டிசைனிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ நானும் வந்து நிறையா இன்ஸ்டியூட் சர்ச் பண்ணி நான் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணேன். பட் அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த கோர்ஸுக்கான கைடன்ஸ் எல்லாம் கிடைக்கல. ஸோ நிறையா பிளேஸில் அதுக்கான ஸ்பெஷலைசேஷன் போய் நான் செப்பரேட்டாக பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸோ ஒன்ஸ் அ கோர்ஸ் முடிச்சிட்டு உடனே ஸோ அப்போ எனக்கு ஆக்சுவலி ஒரு ஐடியா வந்தது. ஸோ எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, பட் அதுக்கான ப்ராப்பரான இன்ஸ்டியூட்ஸ் இருக்காது, சரியான கைட்லைன்ஸ் இருக்காது. ஸோ நாம் ஒன்று ஓப்பன் பண்ணி, ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நம்ம எதனா பண்ணணுங்கிற மாதிரி திங்க் பண்ணி தான் நம்ம இன்ஸ்டியூட் ஓப்பன் பண்ணோம். கோர்ஸ் ஓன்லி ஃபார் உமன்ஸ் ஆர் எப்படி? இல்லை சார், ஓன்லி ஃபார் விமன்ஸ். ஸோ ஜென்ஸ் கிடையாது, இட்ஸ் நாட் எ கோஎட் இன்ஸ்டியூட். ஸோ ஒன்லி ஃபார் விமன்ஸ் தான். யா, ஸோ ஒரு விமன் எம்பவர்மெண்ட் நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலி ஸ்டிச்சோட மோட்டோவும் அதுதான். ஸோ நான் எப்படி, பிகாஸ் நான் கோர்சஸ் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து இங்கே வந்து யாரும் பாடக்கூடாது. ஸோ அவங்களுக்கு எல்லா டைப்லேயும் வந்து எல்லா சைட்லேயும் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும். ஸோ பிகாஸ் நிறைய பேர் வந்து லைக் என்ன மாதிரி எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் முடிச்சிருப்பாங்க, பட் மேரேஜ் கேட் ஸோ லைஃப் செட்டில் ஆகிட்டோடனே அவங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கேப் வந்திருக்கும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் வித் ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே கொடுக்குறோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், வாட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டெய்லரிங் அண்ட் தி ஃபேஷன் டிசைனிங்? போத் நாட் தி சேம் ஆர் நாட் தி சேம்? ஸோ எல்லாருமே கேட்குற கொஸ்டின், வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் டெய்லரிங் ப்ரோக்ராம் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் ப்ரோக்ராம்? ஸோ டெய்லரிங் ப்ரோக்ராம்னா ஆல்ரெடி ஃபிக்ஸட் பேட்டர்ன் சொல்லுவோம். ஸோ இப்போ டெய்லர் ஷாப்பில் கொடுக்கறதுக்கும் ஒரு ஃபேஷன் டிசைனர்ஸ்கிட்ட ஒர்க் கொடுக்கறதுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் தான் இங்கே கோர்சஸ்லுமே இருக்கும். ஸோ டெய்லர்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கிற பேட்டர்ன் தான் நமக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்களால ஒரு நியூ பேட்டர்னோ நியூ டிசைன்ஸோ வந்து அவங்களால கிரியேட் பண்ண முடியாது. ஸோ பட் ஃபேஷன் டிசைனர்ஸ்னாலும் அவங்களால முடியும். பிகாஸ் நம்ம கோர்சஸும் அப்படி தான் டீச் பண்ணுறோம். ஃப்ரம் பேசிக்லேருந்து அப் டு அவங்களோட கார்மெண்ட்ஸ் அவங்களே ஓனாகவே ரெடி பண்ணுற அளவுக்கு தான் இங்கே கோர்சஸில் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓன் டிசைன் க்ரியேட்டிவிட்டி சொல்லி கொடுப்போம். ஸோ கலர் கான்செப்ட், பேட்டர்ன் மேக்கிங், இல்லஸ்ட்ரேஷன், கேட், ஸோ நிறைய யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே கவர் பண்ணுவோம். அட்லாஸ்ட் அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து அவங்களோட ஓன் கார்மெண்ட்ஸ் அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் என்னன்னாக்கா வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து நான் ஆக்சுவலாக வந்து ட்ராயிங்ஸ் நிறைய பண்ணுறவங்க பார்த்துருக்கேன். ட்ராயிங் பண்ணுறது, இந்த ஃபுல் ஷேப்பு, பாடி அதெல்லாம் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுமா, என்னன்னாக்கா ஜீரோ இருந்தாலும் வி கேன் லேர்ன் ஆக்சுவலி ட்ராயிங் வந்து இட்ஸ் நாட் கண்டிப்பாக தெரியணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. பிகாஸ் நிறைய பேருக்கு பென்சில்ஸ் ஹேண்டிலிங்கே தெரியும், இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, ஈவன் ஸ்கெச்சஸ் தெரியாது. ஸோ பட் நாம் இங்கே டீச் பண்ணுறது எப்படின்னா ஃப்ரம் பேசிக் லெவல் தான் டீச் பண்ணுவோம். ஸோ யா, எஸ்பெஷலி வரவங்க எல்லாமே 90% பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கர்ஸ் தான் வருவாங்க. ஸோ அவங்களோட கரியர் பார்த்தீங்கன்னா லாங் கேப் இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் கேப் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈவன் நம்ம காலேஜ்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் நம்ம தான் ட்ரா பண்ணுவோம். பட் இப்போ இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அதுலேயுமே மறந்து போயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி பென்சில் ஹேண்டில் பண்ணணும், எப்படி லைன்ஸ் போடணும், ஸோ எப்படி ஸ்கெச்சஸ் கொடுக்கணுங்கிறது பேசிக்கில் வந்து நாங்கள் டீச் பண்ணுறோம். அட்லாஸ்ட் அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் சப்மிஷன் போது ரொம்ப அழகாக இட்ஸ் கால் இலஸ்ட்ரேஷன். நீங்கள் வந்து ஃபேஷன் டிசைனிங்ல இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா இலஸ்ட்ரேஷன் ட்ராயிங்னு சொல்லுவோம். இட்ஸ் நாட் அ ட்ராயிங், இலஸ்ட்ரேஷன் ஸ்கெச்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நாங்கள் அது பேசிக்லேருந்து டீச் பண்ணுறோம். வந்து ஆக்சுவலி எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு ஒரு ப்ராஜெக்ட். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ வந்து உங்களோட இஸ் ஆக்சுவலி இது ஒரு மினி ப்ராஜெக்ட். ஸோ நாங்கள் யா ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்ட்டு. நாங்கள் வந்து ஐவி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஒரு 3 மந்த் பேக். ஐவினா இண்டஸ்ட்ரியல் விசிட்.
இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவி ஓகே எஸ்பெஷலி வந்து அதர் இன்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து இது யாரும் ப்ரொவைட் பண்றது இல்ல சோ பட் நம்ம ஸ்டிச்ல இது ப்ரொவைட் பண்றோம் ஓ ஓகே ஓகே பிராக்டிகலா அவங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல போய் பார்த்தாதான் தேர் இஸ் டிஃபரண்ட் படிக்கிறதுக்கும் ஒர்க் பேஸ்ல என்ன பண்றாங்க அந்த டிஃபரண்ட் வந்து பிராக்டிகலா அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அதனால நாங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் கூட்டிட்டு போறோம் ஓகே மேம் இப்போ ஆக்சுவலா வந்து டிராயிங் இது பண்ணிருக்காங்க பாத்தீங்களா இந்த டிராயிங்கோட அவுட்புட் தான் இதுங்களா ஆக்சுவலி ஆமாம் அந்த அந்த ஸ்டூடெண்ட் வந்து எஸ்பெஷலி அந்த வந்து ஸ்கர்ட் பார்ட்டுக்காக அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஸ்கர்ட் பார்ட் அவங்க டிரைவ் எதுலேருந்து அந்த கலர் சூஸ் பண்ணாங்க ஸோ அவங்களோட தீம் பேஸ்டு என்ன ஸோ எவ்ரி திங் வந்து ப்ராஜெக்டில் அவங்க சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஓ சூப்பர் சூப்பர் ஸோ வந்து நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து அப்போ என்ன சொன்னீங்க இண்டஸ்ட்ரியல் விசிட் இண்டஸ்ட்ரியல் விசிட் ஆஃப் த சாம்பிள் பிக்சர்ஸ் ஸோ இங்கே போனதுனால தான் உங்களோட வந்து ஸ்டூடெண்ட் இன்ஸ்பயர்ட் ஆகி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா வந்து நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு வந்து ஒரு தட் மீன்ஸ் ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு நாலேஜ் இல்லாமல் அவங்களால டிரைவ் பண்ண முடியாது ஸோ ஒன்லி நம்ம சொல்லித்தர தியரியும் ஒன்லி ஒரு இன்டர்னல் நாலேஜ் மட்டும் வச்சுட்டு அவங்களால பண்ண முடியாது ரைட் ஸோ அதனால் அங்கே ஒரு வாட்டி இண்டஸ்ட்ரியல் விசிட் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவோம் ஸோ அவங்களுக்கு அங்கே ப்ராக்டிக்கலாக எப்படி வந்து கிளாத் எப்படி சூஸ் பண்ணுறாங்க எப்படி டிராஃப்டிங் பண்ணுறாங்க எப்படி பேட்டர்ன் மேக்கிங்கில் பண்ணுறாங்க கட்டிங் எப்படி பண்ணுறாங்க இஸ் நிறைய ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ அவங்க அது ப்ராக்டிக்கலாக அவங்க பார்க்கும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஐடியாஸ் நிறையவே ஷேர் பண்ணுவாங்க ஸோ ஆஃப்டர் தட் நாங்கள் ஒரு மினி ப்ராஜெக்ட் மாதிரி சப்மிட் பண்ண சொல்லுவோம் ஸோ அதை அவங்க பார்த்து தான் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட் தான் இது அந்த மினி ப்ராஜெக்ட் எஸ் சூப்பர் மேம் வை ஷுட் ஐ ஜாயின் திஸ் ஸ்டிச் சொல்லுங்க மேம் உங்களோட இன்ஸ்டியூட்டில் என்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்க பிகாஸ் ஸ்டிச் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் சூப்பர் ஸோ அட்வான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் எஸ்பெஷலி அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனும் ப்ரொவைட் பண்ணுறோம் போகணும் ஸோ ஸ்டிச்சில் வந்து உங்களுக்கு எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இங்கே கண்டக்ட் பண்ணுறோம் எஸ்பெஷலி உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா பேசிக் பார்த்தீங்கன்னா 1 month, 2 month, 3 month அப்படி இருக்கும் ஸோ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து 1 month, 3 month ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் லாங் டேர்ம் கோர்ஸ் யா அதர் தட் உங்களுக்கு 6 month கோர்ஸ் இருக்குது யா 6 month என்ன டெய்லரிங் டிப்ளமா இருக்குது அட் டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனும் இருக்குது 6 month ப்ரோக்ராம் ஷார்ட் டேர்ம் வந்து 3 months லாங் டேர்ம் வந்து 6 months 6 month இருக்கு அதனால 1 month 1 year ப்ரோக்ராமும் இருக்கு 1 year ப்ரோக்ராம் இருக்கு ஓகே மேம் இப்போ வந்து நீங்க வந்து ஃபேஷன் டிசைனிங் வந்து கத்துப்பீங்களா how was your experience on that ஆக்சுவலி பிகாஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம பண்ணோன்னா எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும் ரைட் நம்ம ஒரு பேர்டனாக ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணி நம்ம பண்ணோம் எந்த விஷயமே நம்ம கொஞ்சம் டஃப்பாக தான் ஃபீல் பண்ணுவோம் ஸோ இன்ட்ரெஸ்டோட பீப்புள்ஸ் உள்ளே வந்தாங்கன்னா எல்லாருக்குமே இது ஈஸி தான் நிறைய பேர் கேட்பாங்க இது பிஃபோர் நாலேஜ் வேணுமா ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் ஃபேஷன் டிசைனிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது டெய்லரிங் நாலேஜ் வேணுமானா கேட்பாங்க ஸோ நாட் லைக் தட் எதுவுமே வேணாம் ஜஸ்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டோட உள்ளே வந்தீங்கன்னா யூ கேன் ஃபினிஷ் யுவர் ப்ரோக்ராம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போனோம் யூ கேன் பி அ ஃபேஷன் டிசைனர் அப்படி தான் ஆக்சுவலாக வந்து மேம் வந்து சொல்ல வராங்க எஸ்பெஷலி இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இங்கே வந்து ஏஜ் நோ பட் ஸோ அது கொஸ்டின் நோ ஏஜ் லிமிட் இன் திஸ் யா ஸோ ஏஜ் லிமிட் இல்லை ஸோ என்ன 20+ தான் பண்ண முடியுமா 30+ தான் பண்ண முடியுமாங்கிறதுலாம் கிடையவே கிடையாது பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 50+லையும் நம்ம கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க சூப்பர் சூப்பர் வெரி குட் ஸோ வந்து டைமிங்ஸ்லாம் எப்படி டைமிங்ஸ் வந்து இட்ஸ் ஃப்ளெக்சிபிள் பிகாஸ் ஒன்லி ஃபார் விமன்ஸ் நம்ம சொல்லும் போது ஸோ அவங்களோட ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக இருக்கும் பிகாஸ் கிட்ஸ் இருப்பாங்க அவங்களோட ஸ்கூலிங் இருக்கும் ஸ்கூலிங் டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணி தான் என் கிளாஸஸ் வருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் தான் ஸோ ஸ்டிச் நாங்கள் ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் கோர்ஸுமே நாங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அதில் தட் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் எங்களோட மோட்டோவை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் ஸோ ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் எப்பயுமே பண்ணிட்டு இருக்கோம் ஈவன் நம்ம அந்த பிளாஸ்டிக் பேன் பண்ணும்போது ஸோ ஒரு வேஸ்ட் கிளாத் நாட் லைக் இப்படி ஒரு சாரியை வந்து ஒரு பேக்காக கன்வெர்ட் பண்ணுறது ஒரு கிளாத்தை வந்து எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லாக ஐட்டம்ஸை நம்ம கன்வெர்ட் பண்ணுறது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் இங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணி யாரும் ஆக்சுவலாக பார்த்தது இல்லை அதுதான் நாங்கள் வந்து இஸ் நாட் ஓன்லி பிஸ்னஸாக நாங்கள் இது எடுத்துன்னு போகல ஆக்சுவலி சர்வீஸ் ஓரியன்டாக தான் நாங்கள் எடுத்துன்னு போகணும் நினைக்கிறோம் அது அதுவும் எங்களோட மெயின் மோட்டோவாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நீங்கள் இப்போது
உமன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆக்சுவலி வந்து சார் கேட்குற மாதிரி, ஸோ விமன்ஸுக்கு சொல்லணுன்னா, ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு வீட்டில் ஸ்டஃப் ஆகாமல் கண்டிப்பாக வெளியே எக்ஸ்போஷர் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம நிறைய டிகிரி பண்ணியிருப்போம், நிறைய நாலேஜ் இருந்திருக்கும். ஒன்ஸ் அவங்க ஒன்ஸ் மேரேஜ் ஆகிட்டோன்னா அப்படியே அவங்க சப்ரஸ் ஆகிடுறாங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்கும், மைட் பி ஃபேமிலிஷாக இருக்கலாம், கிட்டாக இருக்கலாம், பட் அதோடு அங்கே வந்து அங்கே ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்ம வந்து அந்த ஜேர்னியை வந்து இன்னும் நம்ம லாங் டேர்ம் எடுத்துன்னு தான் போகணும். ஸோ நம்ம அதனால தான் நாங்கள் வந்து ஸ்டிச் ப்ரொவைட் பண்ணது ஒன்லி ஃபார் விமன்ஸ். நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும், பட் அவங்களுக்கு டைமிங் இருக்காது. இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? யா சார், 6 months அண்ட் டிப்ளமோ டெய்லரிங் எடுத்தவங்களும் சரி, ஃபேஷன் டிசைனிங் எடுத்தவங்களும் சரி, ஒன்ஸ் அவங்க ப்ரோக்ராம் முடிச்சுட்டு உடனே, ஸோ அவங்களுக்கு அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி அவங்களுக்கு வந்துடுது. பிகாஸ் ஏன்னா வந்து ஸ்டிச் அந்தளவுக்கு நம்ம வந்து டீச் பண்ணுறோம், இங்கே கோர்ஸ் கண்டக்ட் பண்ணது எல்லாமே வந்து ஈவன் அவங்க ஆரி ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணலாம், அந்தட்டு அவங்க வந்து ஈவனாக வந்து ஒரு ஸ்மால் யூனிட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்தட்டு வந்து சில பேர் வந்து யூனிட் மாதிரி ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயப்படுவாங்க, ரைட்? பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அப்படி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஹோம் பேஸ்டாகவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் அவங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ், ஸோ அவங்களோட பர்சனல், அவங்களோட கிட்ஸ், ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவாக அவங்க வந்து ஆக்சுவலி அவங்களோட க்ரோத்தை வந்து காமிக்கிறாங்க. பிகாஸ் லாஸ்ட் இயர் முடிச்ச 6 months ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ அவங்க யூனிட்ஸ் மாதிரி வச்சு ரன் பண்ணிட்டுருக்காங்க. மேம், இப்போ நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாக்கா யூ டோல் தட் யூ கேன் ஆல்சோ ஏர்ன் பெட்டர். ஸோ ஸோ வந்து இப்போது எந்த மந்த்லேருந்து ஆக்சுவலாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம்? ஓகே சார், ஸோ ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் எடுத்தவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு 3 to 4 months அவங்களால ஏர்ன் பண்ண முடியும். பிகாஸ் நாங்கள் வந்து வே ஆஃப் டீச்சிங் அப்படி இருக்கும். ஸோ எடுத்துகிட்ட உடனே பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி வித்தின் இந்த 3 to 4 அவங்களுக்கு ஓரளவுக்கு அவங்க செட்டில் ஆகிடுவாங்க ஸ்டிச்சிங் பார்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க 4 months கூட ஸ்டார்ட் பண்ணலாம். மேம், நீங்கள் இப்போ ஆக்சுவலாக ஏர்னிங்ஸை பற்றி பேசணும் பார்த்தீங்களா, லாங் டேர்ம் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க வந்து தே கேன் ஸ்டார்ட் ஏர்னிங் ஃப்ரம் த 3 months ஆன்வர்ட்ஸில். ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்னு வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏர்னிங்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க எப்படி? யா சார், ஸோ 1 month கோர்ஸாக இருந்தாலும் சரி, 2 months கோர்ஸாக இருந்தாலும் சரி, வித்தின் த டியூரேஷனில் வந்து நாங்கள் பேசிக்லேருந்து அப்புறம் பிரைடல் வேர் வரைக்கும் டீச் பண்ணிவிடுவோம். வாட் பிரைடல் வேர்னா? வாட் பிரைடல் வேர்னா, இப்போ வந்து நார்மல் பிளவுஸ் இருக்கும், பிரைடல் வேர்னா அந்த வெட்டிங் வேர்ஸ் இருக்கும் இல்லையா? பிளவுஸ்ல வந்து பிளவுஸ் பேசிக்ஸ்ல இருந்து பிரைடல் வேர்னு சொல்லி தரணும். டீச் பண்ணிடுவோம். யா, பிகாஸ் நம்ம கோர்ஸ் வந்து கஸ்டமைஸ், ஸோ அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை டீச் பண்ணுவோம். ஸோ அவங்க அதை ஃபினிஷ் பண்ணிட்ட உடனே அவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பிசினஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி 1 month கோர்ஸ் பண்றவங்களும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சார், நாங்கள் கொடுக்குற கேரண்டி. ஆண்டர்பிரினர்ஷிப் ட்ரைனிங்லாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருங்க. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்னாக்கா என்ன பண்ணுறீங்க, அந்த ட்ரைனிங்கில் என்னென்ன சொல்லி தரீங்க சில பல ஃபியூ வேர்ட்ஸ் ஃபர்தர்? ஓகே சார், ஸோ ஸ்டிச்சில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதும் நாட் ஓன்லி இந்த கோர்சஸ், அவங்க கோர்சஸ் முடிச்ச அப்புறம் எஸ்பெஷலி இன்னொங்க ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட் ஸ்டார்ட் த பிஸ்னஸ், அண்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் எப்படி பார்க்கணும், ஆஃப்டர் தட் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வச்சால் பிஸ்னஸ் நல்லா சஸ்டெயின் பண்ண முடியும், அதுக்கப்புறம் லோன் இன்கேஸ் லோன் அப்ளை பண்ணால் வாட் இஸ் அ ப்ரொசீஜர், என்னென்ன பேங்க்கில் என்னென்ன ஸ்கீம்ஸில் என்னென்ன லோன்ஸ் கொடுக்குறாங்க, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் இருந்தால் அந்த இன்வெஸ்டர்ஸ் எப்படி நீங்கள் பிஷ் பண்ணணும், ஸோ அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஆடிட்டிங்கில் என்னென்ன நீங்கள் ப்ரொவைட் பண்ணணுங்கிற எல்லா டைப்ஸ் ஆஃப்மே நாங்கள் அங்கே டீச் பண்ணுறோம். ஆண்டர்பிரினர்ஷிப் ப்ரோக்ராம் இல்லாமல் ஸோ அதோட வந்து நாங்கள் எஸ்பெஷலாக ஒரு 2 minutes டாக்குங்கிற ஒரு செஷன் வந்து எவ்ரி வீக் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த செஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவர் இன்டர்வியூ போனாங்கன்னா வித்தின் த 2 minutes தான் அவங்க டைம் கொடுப்பாங்க, ரைட்? அதுக்குள்ளே யா, ஸோ அதுக்குள்ளே அவங்களோட திங்ஸ் எல்லாமே அவங்க கன்வே பண்ணணும், ரைட்? ஸோ அந்த ஒரு செஷனில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணும்போது அவங்க நாளைக்கு ஒரு ஃபியூச்சரில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் சரி, ஒரு லோன் அப்ளை பண்ணும்போதும் சரி, பாயிண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதன் தட் ஒர்க் ஷாப்ஸ் வந்து எவ்ரி மந்த் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுவோம். ஒரு வாட்டி வந்து உங்களுக்கு டயிங் அண்ட் பிரிண்டிங், அண்ட் ஒரு வாட்டி ஆரி அண்ட் பிளவுஸ், கார்மெண்ட்ஸ், ஸோ எவ்ரி எல்லா டாப்பிக்குமே நாங்கள் வந்து எவ்ரி மந்த் ஒரு ஒர்க் ஷாப் பேசிஸில் ரன் பண்ணிட்டுருவோம். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, நீங்கள் பண்ணுற ஒர்க் ஷாப் வந்து ஃப்ரீ ஒர்க் ஷாப்? ஃப்ரீ ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது சார். சூப்பர். ஸோ வந்து ஒர்க் ஷாப்பில் வந்து எதை பற்றி பேசுவீங்க, டெய்லரிங், ஃபேஷன் டிசைனிங்கா? இல்லை, ஸோ எல்லா டைப்புமே நாங்கள் வந்து பண்ணுவோம். ஒன்ஸ் ஒரு வாட்டி வந்து டெய்லர் ப்ரோக்ராம் ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுவோம், ஃபேஷன் டிசைன் ப்ரோக்ராம் பண்ணுறோம். ஹவு மெனி ஹவர்ஸ் த ஒர்க் ஷாப் இஸ்? 3 hours 4 hours த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் ஷாப். ஸோ வந்து ஒர்க் ஷாப் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு வந்து ட்ரைனிங்னா இல்லை. ஸோ மோஸ்ட்லி ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ வர ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக தான் கேட்பாங்க ஒர்க் ஷாப்ஸ். ஸோ ஃபுல்லி ப்ராக்டிக்கல். இந்த ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸ் ஆக்சுவலாக வந்து எங்கே பார்க்க முடியுமா?
ஸோ நம்ம வந்து எப்பவுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக தான் இருப்போம். ஸோ அப்டேட்டட் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸ்டிச்சில் இருந்து. ஸோ நாங்கள் பிஃபோர் ஒர்க் ஷாப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சூப்பர் மேம். இப்போ ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்டிச் ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கீங்க, அகாடமி பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? யா அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் யாராலுமே வெளியே வந்து ஒரு பிஸ்னஸோ ஒரு ஒர்க்கோ எங்கேயுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு 100% கொடுக்குறாங்க. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் நேம் பிரபு, ஸோ அது ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, எனக்கு ஒரு குழந்தை இருக்கான். ஸோ அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது. எஸ்பெஷலி என்னோடய பிரதர் வந்து ஃப்ரம் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண டேலேருந்து இன்னை வரைக்கும் ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்கார். ஓகே சூப்பர் சூப்பர். நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் உமன்ஸ்க்கு சொல்ல வேண்டிய விஷயம் எதாவது இருக்குங்களா? எனி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் தட்? யா சார் அஃப்கோர்ஸ். எஸ்பெஷலி விமன்ஸ் வீட்லேயே இருந்து அப்படியே ஸ்டக்அப் ஆகிடாதீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் இருந்தாலும் சரி, டெய்லரிங்காக இருந்தாலும் சரி, ஸோ எல்லா டைப்ஸ் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணது நிறைய கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு வெளியே வாங்க. ஸோ நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரோல் மாடலாக இருங்க. சூப்பர், ஐ லைக் திஸ் பாயிண்ட் வெரி மச். தேங்க் யூ. சூப்பர் மேம். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லா உமன்ஸ்க்கும் வந்து மேம் சொல்கிற என்ன விஷயம்னாக்க, வீட்டை விட்டு வெளியே வாங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருங்க அப்படின்னு சொல்ல வராங்க மிஸ்ஸஸ் நிர்மலா. இந்த ஃபீல்டில் உங்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் மேம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட். ஸோ வாட் இஸ் தி ஃபியூச்சர் பிளான் மேம்? ஆக்சுவலி ஸ்டிச் இன்னும் ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக நாங்கள் எடுத்துன்னு போகணும்னு நினைக்கிறோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எங்களோட மோட்டோவும் அதுதான். இன்னும் எந்தளவுக்கு விமன்ஸ்க்கு ஒரு ஆண்டர்பிரனர் எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் சார். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் உமன்ஸ் யாராவது இருந்தாங்கன்னாக்கா ப்ளீஸ் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் வில் கிவ் யூ 20% ஆஃபர். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். நான் உங்ககிட்ட கேட்டு நீங்கள் ஓகே சொன்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ ஐ விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், ஒர்க் ஷாப்ஸ் எல்லாத்துக்குமே. நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நிறைய ஆண்டர்பிரனர்ஸை உருவாக்குறதுக்கு என்னோட வாழ்த்து. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. We'll be right back.